हलो फ्रेंड्स हलो एमटीएन फाइनली यमहा நிறுவனம் R15M மற்றும் R15 version 4 bike இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. வேர்ல்ட்லயே இந்த புதிய R15 bikes லான்ச் ஆகுற முதல் கண்ட்ரி இந்தியா தான். இந்த புதிய R15 bikes ஓட price details பாத்தீங்கன்னா குறஞ்சபட்சம் 10000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 22000 ரூபாய் வரைக்கும் அதிகமாயிருக்கு. சோ இவ்ளோ பிரைஸ் அதிகரிச்சதுக்கு அந்த bikeல என்னென்ன புது features கொடுத்திருக்காங்க? என்னென்ன விஷயங்கள் இன்னுமே மாத்தாம வெச்சிருக்காங்க? என்னென்ன variantsல லான்ச் ஆயிருக்கு? அதோட price details என்ன? இந்த price hikeக்கு அது worthா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த புதிய R15 பைக்ல பண்ணிருக்க மிகப்பெரிய மாற்றம்னா இதோட நியூ டிசைன் தான். R7 பைக்ல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்காங்க. பட் இந்த பைக் பார்க்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் R7 பைக் மாதிரியே இருக்கு. இதோட ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பை ஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே MT15 மற்றும் FZ25 பைக்ல எல்லாம் பார்த்த அதே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தான். இதோட சைடுல பாத்தீங்கன்னா LED DRLs கொடுத்துருக்காங்க. சோ இது பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பட் இந்த ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னா V3-ஐ விட இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பைக்கோட ஃப்ரண்ட் லுக்க மட்டும் R7 பைக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணல. இதோட சைடு ஃபேரிங்க பார்க்கும் பொழுது கூட நமக்கு R7 பைக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆல்சோ இந்த சைடு ஃபேரிங் பாத்தீங்கன்னா V3-ஐ விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஈவன் இதோட ஃபியூல் டேங்க கூட ரீடிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே ஜைஜாண்டிக்கா இருக்கு. மத்தபடி இந்த பைக்கோட பேக்ல பண்ணிருக்கிற நோட்டபிள் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சைலன்சர் இருக்கு, புது டிசைன்ல ஹீட் ஷீல்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா காஸ்ட் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் இந்த பைக்கோட ஸ்போர்ட்டியர் லுக்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. மத்தபடி இந்த பைக்கோட ரியர் செக்ஷன்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. V3-ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனை இந்த புதிய R15-ல கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த R15-ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வேரியண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க. பட் இந்தியன் வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் வேரியண்டோட R15-ஐ பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்ற ஃபீல் லைட்டா மிஸ் ஆயிட்டே தான் இருந்தது. ஹாப்பிலி யமஹா நிறுவனம் இந்த புதிய R15-ல 37mm அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. யமஹா நிறுவனம் நான் குதிச்சா தலைகீழ தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்தா கோல்டன் கலரில் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது இந்த பைக்கோட லுக்கை உண்மையிலேயே வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. பர்சனலாக இந்த பைக் பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு 150cc பைக் மாதிரியே சுத்தமாக ஃபீல் ஆகலை. ஒரு சூப்பர் பைக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் பேசிக்காகவே அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை விட ரைட் பண்ணுறதுக்கு நல்ல ரிஜிடிட்டியாக ஸ்டேபிளாகவே இருக்கும். அண்ட் பிரேக்கிங்கில் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக அதோட கார்னரிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். பேசிக்காவே V3-ஓட கார்னரிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொல மாசா தான் ஃபீல் ஆகுது. பட் இந்த அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் வந்ததால கார்னரிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வசதி இருக்கிற ஒரு புதிய LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா R1 பைக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா SMS கால்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை நம்ம அனுபவிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஸ்ட்ரீட் மோட் மற்றும் ட்ராக் மோட் அப்படின்ற ரெண்டு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரைடிங் மோட்னு சொல்ல முடியாது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது. ஸ்ட்ரீட் மோடில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ், ஸ்பீடு, கூல் அண்ட் டெம்பரேச்சர் இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது. ட்ராக் மோடில் பார்த்தீங்கன்னா லேப் டைமர் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வருது. அண்ட் சர்ப்ரைஸாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் R15 பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் குயிக் ஷிஃப்டரை யமஹா நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகும்னா ரோடுக்கும் டயருக்கும் இடையே உள்ள ட்ராக்ஷன் சில நேரங்களில் கம்மியாகி ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணி ரோடுக்கும் டயருக்கும் இடையே உள்ள கிரிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. அண்ட் இந்த குயிக் ஷிஃப்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜென்ரலாக நாம கியரை ஷிஃப்ட் பண்ணும்பொழுது கிளச்சை பிடிச்சி தான் கியரை சேஞ்ச் பண்ணுவோம். பட் இந்த குயிக் ஷிஃப்டர் இருந்ததுன்னா கிளச்சை பிடிக்காமலே நாம கியரை மாற்றிக்கிட்டு போயிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா கிளச்லெஸ் கியர் ஷிஃப்டிங்க்கு தான் இந்த குயிக் ஷிஃப்டர் யூஸ் ஆகுது. ஒரு 150cc செக்மெண்ட்டில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்ததெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது யமஹா நிறுவனம் அவங்களுடைய R15 ஃபேன்ஸோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. என்னதான் இந்த பைக்கில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலுமே இந்த பைக் இன்னுமே லைட் வெயிட் தான். இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் 142 kg தான். சரி, இந்த பைக்கில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட், இந்த பைக்கில் 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-valve லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இருக்கிற அதே இன்ஜின் தான். இந்த பைக் 18.35 PS பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா V3-ஐ விட 0.2 PS பவர் கம்மி தான். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 14.2 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும்.
பண்ணுது ஸோ பவர் வைஸ் மார்ஜினலாக தான் லெஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இது இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுமா முக்கியமாக டாப் ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா இதுக்கு யமஹா தரப்புலேயே ஒரு கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த புதிய R15 ஏரோடைனமிக்ஸ் டிசைனை V3 விட பெட்டராக பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதனால் ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஹை ஸ்பீடில் கூட பைக் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இந்த புதிய ஏரோடைனமிக்ஸ் டிசைன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாம் இருக்கிறதால டாப் ஸ்பீடை பைக் ரொம்ப ஈஸியாகவே ரீச் பண்ணிடும்னு யமஹா தரப்பில் சொல்லியிருக்காங்க மற்றபடி பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அதே 282 mm டிஸ்க் பிரேக் தான் ரியரில் அதே 220 mm டிஸ்க் பிரேக் தான் சேஃப்டிக்கு டூவல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க யமஹா நிறுவனம் இந்த புதிய R15 பைக்கை 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று R15 மான்ஸ்டர் எனர்ஜி லிமிடெட் எடிஷன் ரெண்டாவது R15M மற்றும் மூணாவது R15 வெர்ஷன் 4 ஃபர்ஸ்ட் இந்த R15 மான்ஸ்டர் எனர்ஜி லிமிடெட் எடிஷனோட எக்ஷோரம் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 179,800 ரூபாய் கிட்ட வருது இந்த வேரியண்ட்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாகவே வருது ரெண்டாவது வேரியண்ட் R15M இதோட எக்ஷோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 177,800 ரூபாய் கிட்ட வருது அண்ட் இந்த வேரியண்ட்லையுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாமே ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க அண்ட் இந்த வேரியண்ட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னன்னா லோகோவை 3D கொடுத்துருக்காங்க ஃபோர்க்கோட டாப்ல கேப்ஸ் கொடுத்துருக்காங்க சீட்டை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க பிரேக் கேலிபர்ஸை கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் முக்கியமாக கிரே கலரில் ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க சைலன்சர் ஹீட் ஷீல்டுமே கிரே கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் கடைசி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் கலர் ரேசிங் ப்ளூ இதோட எக்ஷோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 172,800 ரூபாய் கிட்ட வருது அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாமே ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க ரெண்டாவது கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் நைட் இதோட எக்ஷோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 168,800 ரூபாய் கிட்ட வருது இதில் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் கிடையாது வேணும்னா நம்ம ஆப்ஷனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கடைசி கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட் இதோட எக்ஷோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 167,800 ரூபாய் கிட்ட வருது இதுலையுமே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் கிடையாது வேணும்னா நம்ம ஆப்ஷனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா R15 மான்ஸ்டர் எனர்ஜி லிமிடெட் எடிஷன் R15M மற்றும் R15 வெர்ஷன் 4 ரேசிங் ப்ளூ இந்த 3 வேரியண்ட்லையுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாமே ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க மற்ற ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸான மெட்டாலிக் ரெட் டார்க் நைட் இது ரெண்டுத்துலையுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் குயிக் ஷிஃப்டரை ஸ்டாண்டர்டாக கொடுக்கல வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் R15 வெர்ஷன் 4 ரேசிங் ப்ளூ அந்த வேரியண்ட்லையுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டரை ஸ்டாண்டர்டாக கொடுக்காம ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் புதிய R15 பைக்குக்கான புக்கிங்ஸை ஆன்லைனில் அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் இன்னும் 1 மந்த்துக்குள்ளே எல்லா ஷோரூம்ஸுக்கும் இந்த பைக் வர தொடங்கிடும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த பைக்கோட ப்ரைஸை 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 22,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்ன தான் இந்தியன் ரோட்ஸுக்கும் இந்த 150cc இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாம் தேவையில்லைன்னு சில பேர் சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் 99% இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்த்துன்னு நினைக்கிறவங்க டாப் வேரியண்ட் எடுத்துக்கோங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க பேஸ் வேரியண்ட் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த புதிய R15 பைக்கோட ஃபீச்சர்ஸ் மற்றும் ப்ரைஸ் ஹைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் நான் போட்டேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் MTNs நன்றி